வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலியமாக 2021 ஆண்டுக்கு வேலைவாய்ப்புகள் அறிவிக்கப்பட்டு, குறிப்பாக வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சானிடரி ஒர்க்கர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், மசாஜ் போன்ற வேலைகளுக்கு வந்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்கன்னு நம்ம தொடர்ந்து வேலையில் சொல்லிக்கிட்டு வர்றோம். அதில் குறிப்பாக வந்து ஏற்கனவே எழுத்து தெரிவுலாம் முடிஞ்சிருச்சு, அதுக்கான வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சு கட் ஆஃப் மார்க் விட்டுட்டாங்க. இப்போ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து, அதாவது வாய்மொழி தேர்வுக்கு வந்து நம்ம தயாராகிட்டு இருக்கோம். இது வந்து இந்த 22, 23, 24 ஆகிய தேதிகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது. நம்ம எல்லாத்துக்குமே நடக்க போகுதுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது நம்ம ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 60 வகையான கொஸ்டின் இதெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வந்து நம்ம போட்டிருக்கோம். அந்த மாதிரி கொஸ்டினில் குறிப்பாக வந்து உங்களோட சுய விவரங்கள்லாம் வந்து கேட்பாங்க, அதுக்காக ஒரு 25 கொஸ்டின் போட்டிருக்கோம். அதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து நீதித்துறை சம்மந்தமாக கொஸ்டின் போட்டிருக்கோம். பொது அறிவு, நடப்பு நிகழ்வு, தமிழ், இந்த மாதிரி விஷயங்களை கொஸ்டின் போட்டிருக்கோம். அப்புறம் உங்களுடைய மாவட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான கொஸ்டின் போட்டிருக்கோம். அப்புறம் அதை தாண்டி உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், மற்ற திறமைகள் என்னென்ன இருக்குது, அதில் எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கலாம், அதுக்காக நம்ம வந்து ஒரு டீட்டெயில்டாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஓடக்கூடிய வீடியோ வந்து இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலன்னா அது உடனே அது வந்து நம்ம சேனலில் போயிட்டு அந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான விளக்கம் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம குறிப்பாக வந்து இப்போ நண்பர்கள் வந்து என்ன கேட்டிருக்கீங்கன்னாங்க, நான் வந்து அப்ளை பண்ணது ஒரு மாவட்டம், நான் இருக்கிறது வந்து இன்னொரு மாவட்டம், அதில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. என்னோடய சொந்த மாவட்டம் வேறு, நான் அப்ளை பண்ணியிருக்கிறது இன்னொரு மாவட்டம், இதில் ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டிருக்கீங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், நான் இன்னொரு மாவட்டத்துக்கு வந்து நான் வேலைக்கு போகலாமா, அதுக்கு வந்து ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நான் அப்ளை பண்ணது வந்து ஒரு மாவட்டம், ஆனால் நான் இன்னொரு மாவட்டத்துக்கு வந்து போக விரும்புகிறேன், அதாவது என் சொந்த மாவட்டமோ அதனால் வேறு ஏதோ ஒரு மாவட்டத்துக்கு போக விரும்புகிறேன், அது வந்து இப்போ வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு தான் அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மாவட்டம், ஆனால் வந்து நான் அப்ளை பண்ணது வேறு மாவட்டம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து திருச்சி மாவட்டம், நான் அப்ளை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுங்களேன், இதில் எந்த விதமான தவறுமே கிடையாது. ஒரு மாநிலத்தில் உள்ள நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க எந்த மாநிலத்துக்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இது வந்து டிஸ்ட்ரிக்ட் வாரியாக, இது வந்து சென்ட்ரலைஸ்டு ரெக்ரூட்மெண்ட் தான், சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் பாதிப்பு வராது. நீங்கள் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் இருக்கலாம், நீங்கள் என்ன அப்ளை பண்ணீங்களோ நீங்கள் அந்த மாவட்டத்துக்கு தான் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. நீங்கள் அந்த மாவட்டத்தில் போய் நீங்கள் வந்து வேலை பார்க்கலாம். ஆனால் அதில் என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து நீங்கள் அந்த ஓரல் டெஸ்ட்லேயே வந்து அசஸ் பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி வந்து போவீங்க, என்ன பண்ணுவீங்க. ஆனால் வந்து நீங்கள் இப்போ வந்து இது மாநில தரவரிசையை தான் வந்து விடுறாங்க. ஸோ மாவட்ட தரவரிசையை தாண்டி மாநில தரவரிசை தான் விடுவாங்க. அதனால் வந்து இதில் வந்து வாய்ப்பு இல்லைன்னு நம்ம மறுக்கவே முடியாது, வாய்ப்பு உண்டு. அதனால் ஒன்றும் பிரச்சனை அவங்களுக்கு கிடையாது. ரெண்டாவது கேள்வி பார்த்திங்கன்னா, அது நான் ஒரு மாவட்டத்துக்கு, இப்போ நான் திருச்சி மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், ஆனால் நான் வந்து வேறு வந்து மதுரை மாவட்டத்துக்கு எனக்கு போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த இதில் உங்களுக்கு வாய்ப்பு இல்லவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னாக்க, நீங்கள் வந்து இந்த உங்களுக்கு அந்த ஏற்கனவே கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு வந்து எழுத்து தேர்வாக இருக்கட்டும், ஆனால் வந்து நம்ம செய்முறை தேர்வாக இருக்கட்டும், ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், இது எப்படியெல்லாம் கட் ஆஃப் மார்க் விட்டுருக்காங்கிற நம்ம தெளிவாக சொல்லிக்கலாம். எப்படின்னாக்கா, அந்த பர்டிகுலர் வேலைக்கு நீங்கள் எந்த வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, அந்த வேலையில் எவ்வளோ போஸ்டிங் இருக்குதோ, அதில் வந்து எழுதுனவங்களும் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப் மார்க் விட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து மாற்றமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க எப்படி கட்டாக மாறிட்டுருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் திருச்சி மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அது வந்து ஓயோ போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓயோ போஸ்டிங்கில் எத்தனை பேர் வேகன்சி இருக்குதோ, எத்தனை வேகன்சி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் 1:3 மாதிரி கூப்பிட்ருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து மதுரைக்கு போக முடியுமானாக்க, கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஏற்கனவே மதுரைக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குதோ அதுக்கு வந்து 1:3 அடிப்படையில் வந்து ஏற்கனவே தனியாக ஒரு ஆள் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த மாவட்டத்துக்கு. ஆனால் இது வந்து வாய்ப்பே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்குது. இது எப்படின்னா, நீங்கள் இது செலக்ட் ஆகி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபருங்கிற அடிப்படையில் வந்து நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போக முடியும். நீங்கள் அதாவது வந்து நீங்கள் வேலை வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணி ரெகுலர் டிரான்ஸ்ஃபர் இருக்குன்னு பார்த்தீங்களா, இட மாறுபா இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் போகிறது தான் உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்க வந்து. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்குள்ளே நான் இப்போ ஒரு மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணிட்டேன், ஆனால் இன்னொரு மாவட்டத்துக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. ஒன்று வந்து நீங்கள் ஒரு மாவட்டத்துலேருந்து இருக்கீங்க, இன்னொரு மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நான் இப்போ ஒரு மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து எனக்கு வேறு மாவட்டத்துக்கு வேலை வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இப்போதைக்கு இப்போ வாய்ப்பு கிடையாது.
நீங்கள் செலக்ட் ஆகி நீங்கள் இப்போ இந்த திருச்சி மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணிங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் வந்து நீங்கள் போஸ்டிங் வாங்கி அங்கே ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபராக போக முடியும். ஸோ இது வந்து யார் சந்தேகம் கேட்டீங்களோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான். இதில் வந்து ரொம்ப பேர் கேட்டிருக்கீங்க, அதன் அடிப்படையில் தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து ஜென்ரலாக வந்து எல்லாத்துக்குமே தெரிகிற ஒரு விஷயம் தான். இது வந்து இதை தாண்டி ரொம்ப பேர் கண்டிப்பாக வந்து டவுட்டு இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. நான் அதனால டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கிறதுனால தப்பும் கிடையாது. சரிங்களா, கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணி நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடிஷனாக உங்களுக்கு ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.